திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே இருத விடுமுறை திருவிழா மூன்றாவது முறையாக மாற்றியமைக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொத்தூர் கிராமத்தில் மயிலாற்குண்டியில் திருநாளில் இருத விடும் விழா நடைபெறும். இது கடந்த 23ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் இன்று நடப்பதாக மாற்றி அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 30ஆம் தேதி ஒத்திவைத்த நிலையில் முதலமைச்சர் வருகையொட்டி அந்த தேதியும் மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 100க்கும் மேற்பட்டோர் பச்சூர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பாடியநல்லூர் சுங்கச்சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவுக்கு 2 டெம்போ வேன்களில் கடத்தப்பட்ட 6 டன் ரேஷன் அரிசி வேனுடன் பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட காஜா மொய்தீன், நூராலம், யாகூப் ஷெரீப் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நெல்லையில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான மகளிருக்கான கை இவர் வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பந்து போட்டியில் வீராங்கனைகள் தங்களது அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தின. இப்போட்டியில் பாளையங்கோட்டை வாவசு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதனிடையே மாநில அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அமர்வு கைப்பந்து போட்டியும் நடத்தப்படுகிறது. இதில் 17 அணிகள் கலந்து கொண்டு வெற்றிக்காக போராடி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே இருத விடுமுறை திருவிழா மூன்றாவது முறையாக மாற்றியமைக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொத்தூர் கிராமத்தில் மயிலாற்குண்டியில் திருநாளில் இருத விடும் விழா நடைபெறும். இது கடந்த 23ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் இன்று நடப்பதாக மாற்றி அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 30ஆம் தேதி ஒத்திவைத்த நிலையில் முதலமைச்சர் வருகையொட்டி அந்த தேதியும் மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 100க்கும் மேற்பட்டோர் பச்சூர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பாடியநல்லூர் சுங்கச்சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவுக்கு 2 டெம்போ வேன்களில் கடத்தப்பட்ட 6 டன் ரேஷன் அரிசி வேனுடன் பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட காஜா மொய்தீன், நூராலம், யாகூப் ஷெரீப் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நெல்லையில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான மகளிருக்கான கைப்பந்து போட்டியில் வீராங்கனைகள் தங்களது அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தின. இப்போட்டியில் பாளையங்கோட்டை வாவசு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதனிடையே மாநில அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அமர்வு கைப்பந்து போட்டியும் நடத்தப்படுகிறது. இதில் 17 அணிகள் கலந்து கொண்டு வெற்றிக்காக போராடி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே